ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோகஸ். கொஞ்சம் பார், கொஞ்சம் அங்க பாரு கண்ணா, சுத்தி பாருல, இது ஏன் இடம்? செல்லமே செல்லமே, தங்கமே தங்கமே. ஆமாங்க, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடிகை திரிஷா தான். சாமியில மாமியா வந்து என்னைக்கு ரசிகர்களை கவர்ந்தாங்களோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரசிகர்களோட கனவு கண்ணியா தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. 21 வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ 35 வயசுலயும் இருக்காங்க. அதுவும் தொப்புளும் அதே சைஸ்ல சும்மா சூப்பரா இருந்து தொப்புள் ராணின்ற பட்டத்தை இன்ன வரைக்கும் தக்க வச்சுட்டு இருக்காங்க நம்ம செல்லக்குட்டி திரிஷா. திரிஷாவுக்கு தொப்புள் மட்டும் ப்ளஸ் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், தொப்புளை பற்றியே பேசிகிட்டு இருந்தாலும் திரிஷாவோட லிப்ஸுக்கு எப்போவுமே தனி மவுஸ் உண்டு. ஏன்னா திரிஷாவோட லிப்ஸு அந்தளவுக்கு சும்மா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பல பேர் திரிஷாவோட லிப்ஸு கிடச்சா அப்படியே அந்த ஜூஸை கடிச்சு புரிஞ்சு குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், அவங்க படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் லிப்ஸை எந்தளவுக்கு சும்மா சூப்பராக காமிச்சு ரசிகர்களை ஊசி பேத்துறாங்கன்னு. அடுத்து திரிஷாவோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக சிக்குன்னு இருந்தாலும் சூப்பராக இருக்க திரிஷாவோட காய் தான். அப்படியே பார்க்குறதுக்கு கின்னுன்னு இப்போ ஒரு ராக்கெட் மாதிரி தான் இருக்குது. என்ன சைஸு தான் கொஞ்சம் கம்மின்னு நம்ம பயில வேக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து திரிஷாவோட ஸ்லிம்மான உடம்பு தான் இன்ன வரைக்கும் அவங்கள முன்னணி கதாநாயகியாக ஜொலிக்க வச்சுக்கிட்டு சொல்லலாம். சைடு வியூவில் திரிஷா கொடுத்துருக்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது காயை விட ஆம்ஸு செம்ம பெருசாக இருக்குது, ஒரு ஏத்து ஏத்தனா என்ன ஆகும் அப்படின்னு தான் நம்ம பயிலுக மைண்டில் நினைப்பாங்க. எது என்னமோங்க, திரிஷாவுக்கு எல்லாமே அழகாக தான் இருக்குது அப்படின்னு மைண்டுக்குள்ள தோணுது. நித்யானந்தோட பழம் பெருசுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அக்களை பாருங்கள், அக்களுக்குள்ளே ஒரு ஆளை அமுக்கி வச்சிடலாம் போல. சாக்லேட் கேக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட அக்களை பார்த்தீங்கன்னாலே போதும். கொழுக்கு முழுக்குன்னு பார்த்தோன்னா கொத்திட்டு போகிற அமுல் பீமாக இருக்க நம்ம சிருஷ்டிட்டாங்க போட்டிருக்க இந்த ட்ரெஸ்க்கும், அதுக்கடுத்து வர்ற இமேஜில் நம்ம செல்லா குட்டி ஸ்ரதா ஸ்ரீநாத் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் மவுஸ் அதிகம். ஏன்னா தொப்புளுக்கு நேரம் நல்லா ஓப்பனை விட்டு காத்தோட்டமாக இருக்குது. இந்த மீம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம நிவேதா தாமஸ் மாம்பழத்தையும் இந்த சப்பு சப்புறாங்களே, அப்போ மற்ற பழமெல்லாம் கிடச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. இந்த மீமை பார்த்தோன்னே உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும், கனிகா கையில் பிடிச்சிருக்க அந்த கிரேப்ஸ் பழத்தை விட அந்த பழம் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபேன்ஸ் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், நம்ம கீர்த்தி கையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் சொருகி கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது பயபுள்ள வேறதையே பிடிச்ச மாதிரில இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குது அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. புதுப்பேட்டை படத்தில் வர்ற இந்த சீனை நம்ம ராகுல் பிரீத் சிங் ஓடி வரும்போது செம்மையாக செட் ஆகுது. ஏன்னா அதில் குமார் அதை எடுத்து உள்ளே வை குமார் அப்படின்னு சொல்லுவாப்பில், அதே மாதிரி தான் ராகுல் பவுன்ஸ் ஆகி வெளியே வருது கொஞ்சம் உள்ளே தள்ளுமா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாப்பில. இதை பார்த்து நம்ம ஃபேன்ஸு செம்மையாக ரசிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிவேதா தாமஸ் ஓடி வரும்போது பாலு ஜம்ப் ஆகிறத செம்மையாக காட்டியிருந்தோம். அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்து நம்ம ஃபேன்ஸு செம்மையாக ரசிச்சிருந்தாங்க. இந்த மீமை அப்படியே தான் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், என்னம்மா ஜம்ப் ஆகுதுடா பாலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்க நீயே, முன்னாடி ரெண்டு முயல்குட்டியும் இப்படி காட்டி எங்களை உசுப்பே தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மழை மாதிரி இருக்க தன்னோட ரெண்டு முன்னலகையும் கயிறை கட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு என்ன தான் மறைச்சாலும் இவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது அந்த மழை ரெண்டும் என்ன குழுங்கு குழுங்குதுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே முயல்குட்டியை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம பயில்களும் துள்ளி குதிச்சு ஓடுவாங்க போல். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நடிகர் ராகுல் பிரீத் சிங். ராகுல் பிரீத் சிங்க்கும் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. அதுவும் அந்த லிப்ஸை பாருங்கள், என்னமா விரிஞ்சு அப்படியே வாய் திறந்து அப்படி இருக்கும்போது அந்த கேப்பில் எதையாவது விடணும் போல் அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். இவங்க படத்தில் பெரும்பாலும் தன்னோட லிப்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக லிப்ஸ்டிக்கை போட்டு நம்ம பயில்களை ஊசி பேத்துவாங்க. அதுக்கடுத்து படத்தில் எந்த மாதிரி சீனாலும் சும்மா அடிச்சுன்னு இருக்குவாங்க. நீங்களே பாருங்கள், சும்மா முன்னலகையும் சரி பின்னலகையும் சரி என் அக்களையும் சரி அம்சமாக காட்டி ரசிகர்களை சூடேத்தி விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஹிந்தி படங்களில் இவங்க காட்டுற கவர்ச்சி இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. இந்த பாலிவுட் புயல் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கீழே ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும் மேலே தன்னோட மில்க் டேங்கரை கவர் பண்ண முடியவே இல்லை, வெயிட்டு தாங்காமல் சும்மா கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்விம்மிங் ஃபுல்லேருந்து மேலே ஏறி வரும்போது டாப்பாங்கில் நின்று தரமாக ஃபோட்டோ பிடிக்கிற சான்ஸ் நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம ஃபேன்ஸ் ஏங்கி போயிடுவாங்க. ஏன்னா முயல் குட்டி ரெண்டு துள்ளி குதிச்சுட்டு மேலே எட்டி பார்க்குது, அப்படியே மேலே நின்று சும்மா சூப்பராக தரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கலாம். முருங்கக்காய் சிப்ஸ் படம் முழுக்க நம்ம அதுல்ய ரவியோட கிளாமர் அட்டகாசம் தாங்க முடியலைங்க. குட்டி ட்ரௌசரை போட்டுக்கிட்டோம், சேலையை கட்டிக்கிட்டோம், நம்ம சாந்தன கூட பண்ணுற ரொமான்ஸை தாங்க முடியல. நல்லா பாருங்கள் நண்பர்களே, முன்னாடியெல்லாம் சேலையை ஒழுங்காக கட்டி ரெண்டு காயை நல்லா மறப்பாங்க, இப்போது ஒரு காயை காட்டி நம்ம பையில ஊசி பற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நல்லாவே இறக்கி ரெண்டு காயையும் காட்டி உண்டியலில் காசு போடுற அளவுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பை நல்லா காட்டி நம்ம பையில ஊசி பற்றி விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு காயையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே ஒன் சைடு ஓப்பன் விட்டு கீழே தொப்புல நல்லா காமிச்சு காயை ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக காமிச்சு நம்ம பையில ஊசி பற்றிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ சேலையை நாங்கள் மார்க்கமாக கட்டி
எப்பவுமே உங்களை நாங்கள் கரங்கடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இவங்க. வர வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே மாலத்தீவு இந்த மாதிரி போய்க்கிறது, போயிட்டு அங்கே ஒரு ரிசார்ட்டில் நல்லா செம்ம ஆட்டம் போட்டு வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு நம்ம பையில உசுப்பேற்றி வர்றது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டில்லே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொட ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இவங்க போடுற இந்த குழுக்களான நடத்தை பார்த்து நம்ம பையலுக்கு கறங்கி போயிட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.